Hey guys, I'm Akash. I'm from the YouTube channel. I'm checking. Here, I'm channel level vlogs. I'm doing. I'm vlog getting ready for that. Mostly, I'm bike getting ready. Bike or review. Say, Pudusa. I know bike launch. I'm doing. I'm getting ready for that. Next day, when the show is ready, I'm doing. Are you going? After travel, current trends. I'm doing. All the ready. I'm doing. Interesting. I'm doing. Interest in that. Like, pannga, share, pannga, comment, pannga. This is my first video. I will start with my bike. R15 V3. Bs6 2020 model. This is the pros and cons. We will talk about what changes and advantages and disadvantages. BHP வந்து BS4ல 19.6 BHPயும் 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 18.6 BHPயும் 14.1 நியூட்டன் மீட்டர் ஆனா நம்ம ஓடி பாக்கும்போது எந்த எல்லாம் சிமிலரா இருக்கும். டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியாது. இப்போ நீங்க BS6 பாத்தீங்கன்னா ரேடியல் டயர் கொடுத்திருக்காங்க. ரேடியல் டயர் வந்து ரோட் கிரிப்புக்கு நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட இன்னொரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா டியூல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. கீழே ரெண்டு ஆர்னு இருக்கும். ஒன்று அங்கே பார்த்த மாதிரி ஒன்று கீழே பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டியோட குட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கட்டப் சுவிச் கொடுத்துருக்காங்க. அது ஸ்டாண்டு கீழே வந்து சென்சார் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா ஸ்டாண்ட் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் கீழே போட்டால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே பார்க்கலாம். இப்போ நியூட்ரல் இருக்கு, வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டாண்டு போட்டு ஃபஸ்ட் கீர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜின் ஆஃப் ஆயிரும். அந்த அளவுக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். BS6 பொறுத்த வரைக்கும் இப்போ இது 155 சிசிக்கு லிக்விட் கூலிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் இன்ஜின் ஹைவேல ஓட்டும் போது ஒன்றும் தெரியாது, ஆனால் டிராஃபிக்கில் ஓட்டும் போது வந்து உங்களுக்கு கால் ஹீட் ஆகுறது நல்லா தெரியும். வண்டி ரொம்ப ஹீட் ஆகும். ஸ்லிப்பர் கேட்ஸோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு என்னன்னா வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பீடாக போகும்போது வந்து சடனாக கீர் கட் பண்ணும் போது வந்து ரியல் டயர் வந்து உங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் வாராமல் இருக்கும். அதனால இது இந்த வண்டிக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பிரேக்கிங் சிஸ்டம். பிரேக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்ப குட்டாக இருக்கு. டியூல் ஏபிஎஸ் சேனல் கொடுத்துருக்காங்க. டியூல் ஏபிஎஸ் சேனல் பார்த்துக்கோங்க. நல்ல பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் குறைச்சலே இல்லை, குறையே இல்லை. இப்போ நம்ம வண்டியோட பிக்கப்பை பற்றி பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா 100ல நான் பிரேக் பிடிச்சேன். நல்லா ஸ்மூத்தாக வந்து நின்றுச்சு. அது வந்து வண்டி ஷேக்கு பிரேக் பிடிக்கும் போது எந்த ட்ரபுளும் இல்லை. நீங்கள் வந்து தைரியமாக வந்து இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் நம்பி தைரியமாக பிரேக் பிடிக்கலாம். வண்டியோட மெயின் அட்வான்டேஜ் வந்து பிஎஸ் போர்ட்டும் பிஎஸ் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா
வண்டி நல்லா இன்ஜின் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ரொம்ப சவுண்டு ஓவராக இல்லை, எக்ஸாஸ்ட் சவுண்ட் நீங்கள் கேட்குன்னா அனுப்பிடுங்க. எக்ஸாஸ் சவுண்ட் நல்லா கேட்குங்க, சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனால் ரொம்ப பெரிய வண்டி வந்து நல்லா நம்ம 100-120 போகும்போது எந்த ஷேக்கும் இல்லை, சவுண்டு ஓவராக இல்லை, கரெக்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது. இதுதான் வந்து மார்க்கெட்லேயே 155cc பெஸ்ட்டு கிங் மேக்கர்னா யமஹா R15 V3. இந்த வண்டியோட மேஜர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜுங்க. இந்த மைலேஜ் பார்க்க தான் ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் டோன் கெட் டிசி ஏமாந்துடாதீங்க. இது வந்து மைலேஜ் வந்து தரமாக கொடுக்கும். நான் வந்து ஆவரேஜாக வந்து 48 தருது இப்போதைக்கு. இங்கே ஃப்ரண்ட்டு ஹெட்லைட்லேயும் எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க, பேக்கு டெய்ல் லைட்லேயும் எல்இடி கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த வண்டியோட வண்டிக்கு அட்டகாசமாக இருக்குது. ஆனால் இது ஒன்றும் சின்ன எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இண்டிகேட்டர் வந்து ஆலோஜனில் கொடுத்துருக்காங்க, இதையும் எல்இடி கொடுத்துனா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஷார்ட் பர்சனுக்கு வந்து இந்த வண்டி கொஞ்சம் ஸ்டார்டிங் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் வந்து இங்கே ரிஸ்ட்டு இருந்ததுதான் ரொம்ப வலிக்கும். அப்புறம் போக போக வந்து பழகிடும் இந்த வண்டியையும். பிஎஸ்6 பொறுத்தவரைக்கும் பார்த்தா 3 கலர் கொடுத்துருக்காங்க, ரேசிங் ப்ளூ, தண்டர் கிரே, அப்புறம் டார்க் நைட்டு. இதோட ப்ரைஸ் பண்ணுற ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 1.73 lakhs வருது. ரேசிங் ப்ளூ, தண்டர் கிரே, அதுக்கப்புறம் டார்க் நைட் மட்டும் எக்ஸ்ட்ரா 2000 வரும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோனால உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்கி திக்கி பேசிப்பேன், இல்லை பயந்துருப்பேன். அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Oh yes, I will meet you in another video. Obey traffic rules. Always wear helmet. Have a safe ride, guys. Bye.